பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 15:15 வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். இன்றைக்கு உலக சிநேகிதர் தினம், வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரோ ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறீங்க. ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன நடக்கும்? அடிக்கடி பேசுவோம், இருதயத்தை பகிர்ந்து கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணிக்கொள்வோம், இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கொள்வோம், அது மாதிரி அடிக்கடி சந்தித்து பேசுவோம். அதுதானே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட நான் பேச விரும்புகிறேன். உன் பாரம், உன்னுடைய காரியத்தை நீ என்கிட்ட சொல்லு, ஏன் பாரத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அநேக சமயத்தில் நம்ம பாரத்தை மட்டும்தான் ஆண்டவிட்டு சொல்கிறோம், ஆனால் அவருடைய பாரத்தை நம்ம கேட்குறோமா? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? அவருடைய பாரத்தையும் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளும் போது தான் நம்ம இயேசுவோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து அவரோட நடக்க முடியும். அவரை மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்டை நீ உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மீது அன்பு கூர்ந்து நம்மோடு கூட ஒரு சிநேகிதனாய் பழகுகிற ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை ஜீசஸ், நீர் தான் என்னுடைய நல்ல சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவர் உங்கள் கையை பிடித்து கொண்டு நடப்பா. அவரு கூட நீங்கள் வாக்கிங் போகலாம், அவரோடு நீங்கள் ஷேர் பண்ணலாம், அவருடைய பாரத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு ஜெபிக்கலாம். அவருடைய உள்ள மகளும் நீங்கள் முகம் வாடினா கூட கேட்பார், ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சுட்டான் தான் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததுனால தான் நான் சந்தோஷமாக ஊழியை செய்கிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஒருவருக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு துக்கமாக இருக்கிற, எதுக்கு பாரமாக இருக்கிற, நான் இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டு, உனக்காக உயிரையே கொடுத்தனா உனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேனான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு உங்கள் கையோடைய கையில் கொடுத்து, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை ஜீசஸ், நான் உம்மோடு கூட நடப்பேன் ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, நீர் எங்களை சிநேகிதர் என்ற அன்போடு அழைக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த மகன் இந்த மகள் தன்னுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்து உமக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக சிநேகிதியாக இருப்பேன்னு அர்ப்பணித்ததுனால இன்று முதல் கரம் பிடித்த நடத்தும், அவருடைய துக்கங்களை மாற்றும், அவருடைய பயங்களை மாற்றும், அவள் மகிழ்ந்திருக்கும்படி கரம் பிடித்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.